இந்த வீடியோவில் வந்து நம்ம விக்ரமனுக்கும் மிஸ்டர் சமுதவானனுக்கும் நடந்த ஃபைட் ஆக்சுவலாக என்னன்னா, ரெண்டு பேரும் அந்த ரூல்ஸ் ரெண்டு டீமுமே ரூல்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து அந்த கன்வேர் பெல்ட் மேலே எழுதியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நம்ம அமுதவானன் வந்து நம்ம மணிகண்டன் ராம் நிற்கிற பக்கம் போய் நின்றுருக்காரு. அப்போ வந்து நம்ம விக்ரமன் வந்து ஏன் ரெட் லைனில் வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். உடனே அமுதவானன் சொல்றாரு, என்ன சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்றது ரைட்டு தான், ஃபஸ்ட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் ரெட் லைனில் இருக்காங்க, அவங்கள கேட்டுட்டு என்ன சொல்லுங்க விக்ரமன், என்ன மட்டும் ஏன் சொல்றாது, என்ன மட்டும் ஏன் சொல்றீங்க, நான் ஆப்போசிட் டீம்ன்றதால சொல்றீங்க, அதே உங்க டீம் ஆளுங்களை கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. பட் அதே இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம், போன ரவுண்ட்ல வந்து ரூல்ஸ் மீறி எடுத்த பொருள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல வச்சுட்டாரு விக்ரமன். சோ அந்த விஷயத்துல நம்ம விக்ரமனை பாராட்டலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்படி பேச்சு போயிட்டு இருக்கும்போது, ஸோ விக்ரமன் நம்ம அமுதவானன் சொல்ல அமுதவானன் விக்ரமன் சொல்ல, இது போகிற பொருட்களை பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விக்ரமன் சொல்லுங்கள், நீங்கள் வாயை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது சொன்னவொன்னே அமுதவானனுக்கு டென்ஷன் ஆயிடுது, நீங்கள் எப்படி என்ன வாய முடியும்னு சொல்லுங்க, மற்றவங்க சொன்னால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பேசுகிறீங்களா, நீங்கள் எப்படி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், சாரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், சாரி ஓகே, ஆனா விக்ரமன் நீங்க காலில இருந்து மாத்தி மாத்தி பேசுறீங்க எல்லா விஷயத்தையும், அதுவும் பொய் சொல்றீங்க நிறைய இடத்துல, எல்லாமே நீங்க பொய் சொல்றீங்க, உண்மையே சொல்ல மாட்டீங்க ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரமன் பொய் சொல்ற மாதிரி தெரியல, ரெண்டு மூணு இடத்துல வந்து அவர் மாறி நின்னாரா. சோ காலில் எப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் இல்லைங்க, நாங்க ஒரு பக்கம் நிக்கிற மாதிரி பேசியிருக்காரு போல விக்ரமன். அதுக்கப்புறம் வந்து இப்ப மாறி மாறி நிக்கிறாரு, அது என்னங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசாதீங்க விக்ரமன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த டாக்ல அந்த இதுல தான் விக்ரமன் சொல்றாரு, நீங்க கூட தான் என்ன கையில தட்டி விட்டீங்க, எவ்வளவு ஆசா இருந்தது தெரியுமான்னு விக்ரமன் ஒரு டைலாக் சொல்றாரு. அதுக்கு அமுதவானன் சொல்ல, நான் வந்து வேணுத்துன்னு தட்டி உள்ள, நான் வந்து அது எடுக்கும் போது நீங்க இருந்தீங்க தெரியாம பட்டிருக்குமே தவிர நான் இன்டென்ஷனலா எதுவுமே பண்ணல அப்படின்றத சொல்றாரு. மைனாவும் அதுக்கு சாட்சி சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்க டைம்ல தான், சோ நீங்க மேல இவ்வளவு பழி போடுறீங்க, இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி விக்ரமன் பேசிட்டு இருக்க டைம்ல திரும்பவும் விக்ரமன் நிறைய விஷயத்த பேக்ல போயிட்டு சில விஷயங்கள் எடுத்து சொல்றாரு அமுதவானன் பத்தி. அந்த டைம்ல தான் தனலட்சுமி வந்து கூட்டுட்டு போயிடுறாங்க நம்ம அமுதவானன், அமுது நீ வேணா, அவர் உன்னை தனியா வச்சு ஏதோ சீன் கிரியேட் பண்ணி போர்ட்ரேட் பண்றாரு, நீ கம்முனுவா தனியா போயிடலாம் அப்படின்னு இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. அமுதவானன் அவர் வேலையை பார்த்துட்டு மைனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க டைம்ல வந்து விக்ரமன் அவரோட பாயிண்ட் வந்து கேப்டன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, மைனாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல வந்து தனலட்சுமி வந்து, ஏங்க நாங்க வேலையே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்களா, சோ நாங்க வேலை பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்றீங்களான்ற மாதிரி விக்ரமனை பார்த்து பேசுறாங்க. உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா டாஸ்க் முடிஞ்ச பிறகு தனியா கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இப்ப டாஸ்க் இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விக்ரமன் அப்படின்ற மாதிரி சொல்லிறாங்க. பட் விக்ரமன் வந்து அவர் பாயிண்ட ப்ரூவ் பண்ண வந்தாரு. சோ அமுதவானன் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு இடத்துல அமுதவானன் ட்ரிகர் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தது விக்ரமன், பட் அதை வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிருக்கலாம். சோ ரெண்டு பேருமே இழுக்க இழுக்க அது பெருசா பெருசா போயிட்டே இருக்குதே தவிர, இந்த இதுல பொறுத்தவரை அமுதவானன் அண்ட் தனலட்சுமி எனக்கு அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல. சோ அது சாரி கேட்டுட்டாரு, நீங்களும் இது பண்ணிட்டீங்க. சோ ஆனா தனலட்சுமி வந்து நடுவுல போகும்போது நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தது. அதே தனலட்சுமி பண்ணும்போது வேற யாருன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், அதையே இங்க வந்து சொல்றீங்கன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அமுதவானன் ஒரு டைலாக் சொல்லிடுறாரு, அப்படி நான் இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி உங்களை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா நான் குறும்படம் போட சொல்றேன், அந்த வீடியோ போட்டு ஃபுட்டேஜ் காமிச்சிட்டா நான் இங்க இருந்து வெளியே போயிடுறேன், ஃபுட்டேஜ் காமிச்சிட்டா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் படிக்கடி ஃபுட்டேஜ் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ அடுத்து இந்த சண்டே எபிசோட்ல கமல் சார் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. சோ எனக்கு பொறுத்தவரையும் ஃபுட்டேஜ் காமிங்கன்ற அமுதவானன் அதுக்கப்புறம் போய் கேமரா கிட்ட தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஏன் தோணுதுன்றதுதான் என்னோட க்வெஸ்சன். ஏன்னா கேமரா நீங்க தப்பே பண்ணலாம் போயிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.